Hi friends, welcome to The Universe in 10 Minutes. இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சேனல். நம்ம உலகத்தை பற்றின விறுவிறுப்பான தொடர்கதைன்னு கூட வைத்துக்கொள்ளலாம். இதில் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த 10 நிமிடத்தில் உலகம் சுற்ற போகிறீங்க. ஒவ்வொரு நாடும் அங்கு உள்ள இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள், நேச்சுரல் வண்டர்ஸ், இயற்கை அதிசயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், அங்குள்ள மக்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், இதெல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாகவும் அதே சமயம் உங்களை சிந்திக்க வைப்பதாகவும் அமையும். வேறு இதை பற்றி எனக்கு என்ன அனுபவம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு MBA பட்டதாரிங்க. இதுவரை 25 நாடுகளுக்கு மேல் டிராவல் செய்திருக்கிறேன். 5 நாடுகளில் வாழ்ந்திருக்கிறேன். வேலை செய்த அனுபவமும் உண்டு. இதன் மூலமாக வேறு வேறு நாடு, இனம், மொழி, மக்களுடன் வாழ்ந்த அனுபவமும் எனக்கு இருக்கிறது. இந்த சேனல் மூலமா உங்கள் எல்லாருடனும் கனெக்ட் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உலக நாடுகளின் வரிசையில் நாம் முதலில் பார்க்க போகும் நாடு லண்டனை தலைநகரமாக கொண்ட இங்கிலாந்து நாட்டை பற்றி தான். இங்கிலாந்து குவீன் எலிசபெத் ஆட்சி செய்யும் ஐக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படும் யுனைடெட் கிங்டமில் இருக்கும் முக்கியமான ஒரு நாடு. நார்தர்ன் ஐர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 4 நாடுகளை கொண்டது தான் யுனைடெட் கிங்டம். இதுதான் யுனைடெட் கிங்டமோட ஃப்ளாக். யுனைடெட் கிங்டம்க்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியும் தானே? கிரேட் பிரிட்டன் என்பது ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகளை மட்டுமே குறிக்கும். இதுதான் கிரேட் பிரிட்டனோட ஃப்ளாக். லண்டன் சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டிற்கு மட்டுமல்லாமல் யுனைடெட் கிங்டம்க்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் அதுதான் தலைநகரமாக அமைந்துள்ளது. ஆனால் மற்ற 3 நாடுகளுக்கும் தனித்தனியே கேபிட்டல் சிட்டி இருக்குங்க. ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எடின்பரோ சிட்டி, வேல்ஸோட கேபிட்டல் கார்டிஃப் சிட்டி, அண்ட் நார்தர்ன் ஐர்லாண்டோட கேபிட்டல் பெல்ஃபாஸ்ட். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு நாடாக நாம் பார்க்கலாம். அந்த வகையில் இங்கிலாந்து பற்றி தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் இருக்க போகிறது. ஸோ முழுவதுமாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இங்கிலாந்து நாட்டின் ஃப்ளாக். தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள பியூட்டிஃபுல் சிட்டி தான் லண்டன். இந்த அரண்மனை மாதிரி இருக்கும் இடம்தான் பேலஸ் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர். இங்கு தான் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இயங்குகிறது. நம் இந்தியாவில் உள்ள லோக்சபா, ராஜ்யசபா மாதிரி இங்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பேலஸ் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் பக்கத்தில் இருக்கிற பெரிய கிளாக் தான் லண்டனின் ரொம்ப ஃபேமஸான பிக் பென். ஆக்சுவலாக பிக் பென் ஒரு நிக்நேம் தாங்க. அதோட உண்மையான பெயர் கிளாக் டவர். ஆனால் 2012 குவீன் எலிசபெத்தின் டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் அப்போ இதை எலிசபெத் டவர்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இதுதான் லண்டனின் இன்னொரு ஃபேமஸ் லேண்ட்மார்க்கான லண்டன் டவர் பிரிட்ஜ். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பாஸ்கியூல் அண்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். அந்த நாட்டின் வணிகம் முன்னேற்றம் அடைய 19th நூற்றாண்டில் 19th century கட்டப்பட்ட மிக முக்கியமான பிரிட்ஜ் இதுங்க. இதுதான் லண்டன் ஐ ஆர் மில்லேனியம் வீல். இதை இயர் 2000 நிறுவியதால் இந்த பெயர். அப்போ இதுதான் வேர்ல்ட்லேயே டாலஸ்ட் அப்சர்வேஷன் வீலாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை விட பெருசாக கட்டிட்டாங்க. இந்த அப்சர்வேஷன் வீல் கியூபிக்கலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி வியூ ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த அரண்மனை தான் உலகின் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேசஸில் ஒன்றான எலிசபெத் மகாராணி வசிக்கும் பக்கிங்ஹாம் பேலஸ்.
இது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும்னு நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே யூகிக்க முடியும் தானே. இங்கே இருந்துதான் ராணியின் குடும்பத்தினர் முக்கியமான நாட்களில் மக்களை பார்ப்பாங்க. இந்த சர்ச் தான் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. இங்கே தான் ராயல் வெட்டிங்ஸ்லாம் நடைபெறும். ஆனால் இந்த சர்ச்சில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இங்கே தான் அந்த காலத்திலிருந்தே பிரிட்டிஷ் ராஜாக்கள், ராணிகள், பிரைம் மினிஸ்டர்ஸ், ஃபேமஸ் எழுத்தாளர்கள், சயின்டிஸ்ட் இவங்களெல்லாம் இங்கே புதைச்சிருக்காங்க. முக்கியமாக சார்ல்ஸ் டார்வின் மற்றும் சர் ஐசக் நியூட்டனின் கல்லறையும் இங்கே தான் இருக்குது. ரீசெண்டாக 2018ல் ஃபேமஸ் பிசிஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இறந்தப்போ அவரோட அஸ்தியை கூட இங்கே தான் புதைச்சிருக்காங்க. நீங்கள் பிரைம் மெரிடியன் ஆர் முதன்மை நெடுங்கோடுன்னு படிச்சிருப்பீங்க தானே. இது ஒரு ஸ்பெஷல் இமேஜினரி நார்த் அண்ட் சவுத் போல், வடக்கு மற்றும் தெற்கு துருவங்கள் வரை செல்லும் கோடு. இது எதுக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு. நம் உலகை ஈஸ்ட் கிழக்கு மற்றும் வெஸ்ட் மேற்கு அளப்பதற்கான ஸ்டார்டிங் லைன். இந்த லைன் லண்டனில் உள்ள க்ரீன்விச்ன்ற பிளேஸில் தாங்க இருக்குது. அதனாலேயே இந்த லைனை க்ரீன்விச் மெரிடியன்னு சொல்லுவாங்க. இந்த 0 டிகிரி லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்க எல்லாரும் ரொம்பவே விரும்புவாங்க. இங்கே உள்ள க்ரீன்விச் மேரிடைம் மியூசியமில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண கப்பல்கள், கடிதங்கள், படங்கள், ஃபேமஸ் ஹாரிசன் கிளாக் மிஷின்ஸ், டெலஸ்கோப்ஸ், அப்புறம் ஒரு பிளானடேரியம் கூட இருக்குங்க. இந்த மியூசியம் பார்க்கும்போது லிமிட்டட் டெக்னாலஜி வச்சுட்டு அந்த காலத்தில் எவ்வளவு துணிச்சலாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுங்க. இங்கே உள்ள ஃப்ளாம்ஸ்டீட் ஹவுஸில் தான் 17ஆம் நூற்றாண்டில் ஆஸ்ட்ரோனமர் ராயல் ஜான் ஃப்ளாம்ஸ்டீட் அவர்கள் 43 ஆண்டுகள் தங்கி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அவர் உபயோகித்த பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ரொம்பவே பார்க்க எக்ஸைட்டிங்காக இருக்கும். லண்டனில் பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்கள், அரண்மனைகள், ஏன் வீடுங்க கூட அட்லீஸ்ட் 100 ஆண்டுகள் பழமையானதாக இருக்குங்க. ஆனால் கெனடி வார்ஃபுங்கிற இந்த பிளேஸ்க்கு வரும்போது முழுக்க முழுக்க மாடர்ன் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் நிறைந்து இருக்கும். மோஸ்ட்லி பேங்க்ஸ், மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே வரும்போது இன்னும் லண்டனா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும். அஃப்கோர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான பிளேஸுங்க. 30 சென்ட் மேரிஸ் ஆக்ஸன் அழைக்கப்படும் இந்த பில்டிங் ஒரு பிரபலமான வணிக வளாகங்க. இது முள்ளு முள்ளாக உள்ள வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கிறதால த கெர்கின்னும் சொல்லுவாங்க. இதோட நவீன தனித்துவமான டிசைன்னாலேயே லண்டனில் உள்ள ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸில் இதுவும் சேர்ந்துடுச்சுங்க. இந்த பில்டிங் தான் லண்டன்லேயே மிக உயரமான பில்டிங்கு. இதன் பெயர் த ஷார்ட். 72 மாடிகள் கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடங்க. இங்கே 72nd ஃப்ளோரில் ஒரு வியூயிங் கேலரியும் இருக்குது. அதோட ஓப்பன் ஏர் அப்சர்வேட்ரி டெக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று பார்த்தா லண்டனோட ஃபுல் வியூ நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த வீடியோவில் நம்ம லண்டனில் உள்ள இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் இங்குள்ள மக்கள், நம்ம இந்தியர்கள், அவர்களோட சுவாரஸ்யமான வரலாறு, இவங்களோட வாழ்க்கை முறை, நம்மளை நல்ல முறையில் சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தெரிந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவுடன் உங்கள் அனைவரையும் மிக விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை Take care. Bye, friends.